எனக்கு நீ இன்னும் எத்தனை சோதனை தான் கொடுப்ப? என் புருஷனை இழந்த, என் வாழ்க்கையை இழந்த, கடைசியில என் அப்பா அம்மாவை கூட இழந்துட்டு நிக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? என் குழந்தைக்காக தானே. ஆனா நீ என் மாமியார் சொன்ன மாதிரி என் பிள்ளைய ஊனமாவே படைச்சிட்டல்ல. இதுக்காக என் குழந்தை எப்படி படைச்ச? என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒருவேளை உனக்கு என் மேல கோபம் இருந்தா என்ன ஊனமாக்கு? தயவு செஞ்சு என் குழந்தையோட ஊனத்தை சரி செஞ்சு கொடு. என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என் புள்ள சரியாகணும். உயிரை கூட நீ எடுத்துக்க. உன்னை நான் நடக்க வைக்கிறேன்டா.
குழந்தைக்கு கால் நரம்பு நல்லா வேலை செய்யும், சீக்கிரமே குணமாயிடுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன சொல்றீங்க, உங்க பையன் இங்கதான் இருக்காரா? யாருமா அவரு? அது இங்கன்னா இங்க இல்லம்மா, இப்போதைக்கு அவன் சென்னையில தான் இருக்கான்னு சொல்ல வந்தேன். ஒரு பெரிய கம்பெனில அவன் வேலை பாக்குறான். ஓ அப்படியா? உங்க வளர்ப்புல வளர்ந்த உங்க பையன் கண்டிப்பா நல்லவராதான் இருப்பாரு. எல்லாரும் பாராட்டுற மாதிரி உங்களுக்கு நிறைய பெருமையை தேடி தருவாரு. உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க உங்க பையன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? சரிமா, இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு அப்புறமா பேசலாம். சரிமா. இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாதனை பெண்கள். ஆண்டி, ஆகாஷ் ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடா இதெல்லாம்? ஏமா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப கூட சொல்லிருக்க மாட்டேன். சூழ்நிலை என்ன சொல்ல வச்சிருச்சு. எனக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களேமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய், பெத்த தாய்கிட்ட என்ன தேங்க்ஸ்? தென்றல், இதுக்கு மேல எங்க பாட்டி என்னால சமாதானப்படுத்தவே முடியாது. ப்ளீஸ், நீயே வந்து ஏதாவது சமாதானப்படுத்து பா. கண்டிப்பா வர ஆகாஷ், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம உடனே கிளம்பி போயிடலாம். சாரி ஆகாஷ், பிரேக் வேற முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ப்ளீஸ். நான் சீக்கிரமா வந்துடுறேன் ஆகாஷ், வந்துடுறேன்.
தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். இவன் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணானா? அது ஒண்ணு இல்லைங்க. திரும்ப என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இவன் அழுதானா? அது உங்களதான் கேக்குறேன் அத்தை, சொல்லுங்க அழுதானா? ஏன்பா, நீ ஏன் அழுதேன்னு தென்றல் கிட்ட சொல்லலாம்ல? சொல்லுங்க அத்தை, எதுக்காக அழுதான்? அது ஒண்ணும் இல்லம்மா. தம்பி என் கதையை கேட்டு துக்கத்துல தானா கண்ணு கலங்கிடுச்சு. இல்லையா தம்பி? ஆமா சித்து, உனக்கு அழ கூட தெரியுமா? பரவாயில்லையே, அதுவும் அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிற. உன்கிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாத்த, இது வரைக்கும் இவன் கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. பரவாயில்ல சித்து, இன்னைக்கு தான் நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்கு. சரி, நான் வரேன். வாங்க அத்த, நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நேர்களே, நம்ம சாரதா அம்மா கிட்ட மீண்டும் பேசலாம். அம்மா, உங்க பர்சனல் லைஃப்ல இவ்ளோ ஸ்ட்ரகிளோட வாழ்ந்துட்டு இருந்த நீங்க, அத பத்தி கவலையே படாம பொது வாழ்க்கையில மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. உங்க ஊருக்கு வந்த அப்புறம் தான் அது தெரிஞ்சது, அந்த ஊரே உங்களாலதான் சொர்க்க பூமியா ஆயிருக்கு. நீங்க ஒத்த மனுஷியா நின்னு அரசாங்கத்துக்கிட்ட போராடி உங்க ஊருக்கு குளம், கோவில், பள்ளிக்கூடம், ரோடு வசதி, குடிநீர் வசதி, கரண்ட் வசதின்னு எத்தனையோ சேவைகளை செஞ்சிருக்கீங்க. போதுமா, நான் எப்பவுமே செஞ்சு முடிச்ச சேவைகளை ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. இனிமே செய்ய வேண்டிய சேவைகளை மட்டும்தான் யோசிப்பேன். என் ஊர் ஜனங்களுக்கு இன்னும் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அது அத்தனையும் நான் நிச்சயமா செஞ்சு முடிப்பேன். சூப்பர் மா, சூப்பர். சரிங்கம்மா, உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண அந்த சீமாட்டியோட பேரை கடைசியா சொல்றேன்னு சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க அது யாரு, அவங்க பேர் என்ன? என்னம்மா யோசிக்கிறீங்க? நீங்க தைரியமா சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தின அந்த லேடிய எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். சொல்லுங்க, அது யாரு, அவங்க பேர் என்ன? கண்டிப்பா அந்த சீமாட்டி யாருன்னு நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தான் ஆகணும். சொல்லுங்கம்மா, அந்த சீமாட்டியால நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சீமாட்டியோட பேரை நான் சொல்லிதான் ஆகணும். ஏய், இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க?
போவோம் ரூமுக்கு. உன்னைத்தான் சொல்றேன், போ இங்க இருந்து. இவங்க ஏன் நம்மள இப்படி விரட்டுறாங்க? ரேடியோவில் பேட்டி கொடுக்கறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை நாம அதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் விரட்டுறாங்களா? பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டுடுச்சுன்னு நினைச்சுக்குமா. என்னம்மா முறைக்கிற? மாதவிக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ இந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டா அவளுக்கு உண்மை தெரியாம போயிடுமா? இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? மற்றவங்களை விடு, அந்த இன்டர்வியூ எடுக்கிறதே தென்றல் தானே. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதுமே, அடுத்த நிமிஷமே உன் நிலைமை என்னாகணும் தெரியுமா? வாயை மூடுறீங்களா? ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீங்க வேற படுத்துறீங்க. சரிம்மா, இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு அப்புறமா பேசலாம். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தியோ லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜி டென்ஷன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாதனை பெண்கள். அவங்கள மாமியாருன்ற பேர்ல யாரோ ஒரு பிசாசு பிடிச்ச சீமாட்டி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த சீமாட்டியோட பேரை அந்த சாரதாமா சொல்றதுக்குள்ள பிரேக் விட்டாங்க. ஓ, அப்ப இன்னும் சாரதா நம்ம பேரை சொல்லலையா? ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, அந்த பிரேக் முடிஞ்சதும் கண்டிப்பா அந்த சீமாட்டியோட பேரை சொல்லிடுவாங்கம்மா. அந்த சீமாட்டி பொம்பளை மட்டும் என் கையில கடைச்சான்னு வச்சுக்கோங்க. பணம் இருந்தா என்ன வேணா செய்வியா? சொந்த மருமகளை இப்படியா குடும்பப்படுத்துவ? அப்படின்னு சொல்லி அப்படியே கோடாரி எடுத்து அந்த சீமாட்டி மண்டைய ரெண்டா பொளந்து கையும் காலையும் நாலு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு பணங்கலங்க வாட்டுற மாதிரி வாட்டி எடுத்துருவோமா? அவெல்லாம் ஒரு மனுஷியாமா? இந்நேரம் பிரேக் முடிஞ்சிருக்கோமா, இப்ப தெரிஞ்சிடும் அந்த பிசாசு பிடிச்ச சீமாட்டி யாருன்னு. கொடுங்க அந்த எஃப்எம் ஆன் பண்றேன். சரி நேயர்களே, நம்ம சாரதா அம்மாவை கொடுமைப்படுத்தின அந்த சீமாட்டி யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். சொல்லுங்கம்மா, அந்த சீமாட்டி யாரு?